இப்போ இந்த விரலையை வச்சு நம்ம வந்து டூத் பிரஷ்ஷா வச்சு நம்ம பல் துளக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு உடனே இவர் பல் துளக்கிறது தான் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி அதிக நேரம் பல் துளக்கிக்கிட்டே இருக்கிறது மருத்துவமாக அப்படின்னு கேட்டால் மருத்துவமாகாது பல் துளக்கும் செயல் எப்படி நிகழணும் அப்படின்னா ஒரு காதலன் ஒரு காதலியை வருடி கொடுக்குதான்னு வச்சுக்கோங்க வருடி கொடுக்குறான் தடவி கொடுக்குறான் அப்போ வந்து அந்த காதலி வந்து சிலிர்க்கணும் ஏண்டா பெறான்ற அப்படின்னு கேட்டுடக்கூடாது அந்த வழுத்தத்தினால் அந்த வருடல்னால் அந்த அழுத்தத்தினால் காதலி வந்து துன்பத்தை அனுபவிச்சிடக்கூடாது அவள் இன்பத்தை அனுபவிக்கணும் காதலி வந்து சிலிர்க்கணும் அப்படிங்கிற கவனத்தோடு நம்ம வந்து செய்கிறோம் இல்லையா அந்த செயல் மாதிரி நிகழனும் நாம் பழுத்துலக்கிற செயல் பல் துலக்கன்னா சக்கரை நோய் போயிடும் அப்படின்னு புதின்சுரை சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி ஓயாமல் பல் துளக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது அதுக்கு பேர் மருத்துவம் கிடையாது அந்த இம்சைக்கு பேர் மருத்துவம் கிடையாது மருத்துவம் நம்மளுடைய நித்திய பஞ்ச சுற்றி முறை மருத்துவம் அப்படிங்கிறது மிக மிக சுகமாக ஆனந்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தான் அந்த நித்திய பஞ்ச சுத்திமுறை முறை அதனால் ஆனந்தத்தை உணர்ந்து நம்மளுடைய தொடுதல் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் தொட்டால் பூ மலரும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அந்த பூ மலர்ற மாதிரி நம்ம உடம்பு வந்து சிலிர்க்கும் அந்த தொடுதலை அனுபவித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் அதுதான் வந்து ஒரு மிகச்சிறந்த மருத்துவமாக இருக்கும் சரி டூத் பிரஷு வேணாம் நான் தூக்கி போட்டேன் ஆனால் வந்து அடுத்து டூத் பேஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது டூத் பேஸ்ட்டை வச்சு ஏதாவது ஒரு பொருளை வச்சு தான் நான் பழுத்துலக்கிட்டு இருக்கிறேன் டூத் பேஸ்ட்டு பயன்படுத்தலாமா கேட்டால் பேஸ்ட்டு பயன்படுத்தவே கூடாது டூத் டூத்பேஸ்டினாலே அது வந்து வேஸ்ட்டு தான் ஏன் வேஸ்ட்டு அப்படின்னா இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா அதுதான் ஒரு மிகப்பெரிய நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது நீங்கள் பேஸ்ட்டை வாய்க்குள்ளே வச்சு பயன்படுத்துனீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பாத்ரூமில் ஒரு ஈரமான தரையில் டூத் பேஸ்ட்டை வச்சு நீங்கள் ப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த நுரையை அந்த ஈரமான தரையில் கீழே துப்பி பாருங்க அந்த நுரை எந்த இடத்துல விழுகுதோ அந்த நுரையை சுற்றி மிக வேகமாக காய்தல் ஏற்படும் காய்தல்னால் ட்ரைனஸ் உளறுதல் உளறுதல் தன்மை ஏற்படும் இதே மாதிரியான ஒரு உலர்தல் தன்மை வாய்க்குள்ளே ஏற்படும் நீங்கள் பேஸ்ட்டை பயன்படுத்துனதுனால இந்த உலறுதல் தன்மை என்ன செய்யும் அப்படின்னா வாய்க்குள்ள இயற்கையான எண்ணெய் ஈரப்பதம் அப்படின்னு ஒரு வகையான ஈரப்பதம் உண்டு அந்த எண்ணெய் ஈரப்பதம் தான் தேவையில்லாத கிருமிகளையெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு போய் சேர்க்காம எதிர்த்து ஆற்றல் புரியக்கூடியது அந்த எண்ணெய் ஈரப்பதத்தை காய வைக்கக்கூடிய செயலை இந்த டூத் பேஸ்ட் செய்யும் அப்போ பேஸ்ட்டை பயன்படுத்தினா நோய் உருவாகுமே தவிர நோய் போகாது இன்னொன்று இந்த நீங்கள் டூத் பேஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதனுடைய தன்மை வாய்க்குள்ள எல்லா இடங்கள்லேயும் போய் நீங்கள் தொட்டு பண்ணுறீங்க இல்லையா வாய்க்குள்ள அந்த தொடுதலை தடுக்கும் அந்த அழுத்தத்தை தடுக்கும் அந்த அழுத்தலையும் அழுத்தத்தையும் தொடுதலையும் தடுத்து நம்மளுக்கு உள்முக அக்குப்பஞ்சரும் உள்முக ஹீலிங் அந்த ரெண்டு மருத்துவத்தையும் நடக்க விடாமல் தடுக்கும் இந்த நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு தான் அந்த மருத்துவத்தையெல்லாம் நாம் பெற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டூத் பிரஸ்ட் டூத் பேஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆயுதங்களை நம்மளை நோக்கி ஏவியிருக்கிறாங்க இதிலேருந்து நாம் தான் வந்து சுதாரித்து மீண்டு வந்து நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்து காட்டணும் அதுக்கு தான் நம்ம பேசிகிட்டு பேசிகிட்ருக்குறேன் உங்களுக்கு உடனே ஒரு கேள்வி வரும் டூத் பேஸ்ட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க டூத் பேஸ்ட்டுக்கு பதிலாக என்ன பயன்படுத்தலாம் எதை வச்சு பழுத்துலக்கலாம் அப்படின்னா அதுக்கு நம்ம பெரியவங்க ஒரு பொருளை காட்டி கொடுத்துருக்குறாங்க ஒரு பொருளை செஞ்சு அதை வச்சு பழுத்துலக்க சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா பஞ்ச மூல லவணச்சூரணம் அப்படின்னு பேர் ஏடா புரியாத மாதிரி ஒரு கடகடானு வேணால் சொல்லிவிட்டு போயிட்டான் பஞ்சமூல லவண சூரணம்னு சொல்லிட்டு போயிட்டான் எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நீங்கள் புரிய நீங்கள் கேட்குறது புரியுது ஒன்றும் இல்லை சாதாரண விஷயந்தான் வார்த்தை தான் கஷ்டமாக இருக்குமே ஒழிய ஏன்னா சித்தர்கள் வாழ்ந்த காலம் பேர் நாம் வாழக்கூடிய காலம் பேர் அதனால் வார்த்தை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே ஒழிய இதே எளிமைப்படுத்தி பார்த்தீங்கன்னா இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிடுவீங்க இப்போ இந்த பஞ்சமூளை லவணச்சூர்ணம் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சமூளை லவணச்சூரணம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு இப்போ வந்து கருவேலம்பட்டை பொடி கருவேல மரம்னு ஒரு மரம் இருக்குது கருவேளம் அது வந்து கருவே மரத்தில் நிறைய வகை வேளம் இருக்குது வெவ்வேளம் கருவேளம் ரெண்டு வகையான வேளம் இருக்குது அதில் நாம் எடுத்துக்கிறது கருவேல மரம் கருவேல மரத்தினுடைய பட்டை கருவேல மரத்தில் ஒரு ஃப்ராடு கருவை இருக்குது பொய்க் கருவை நம்மளை நோக்கி திணிக்கப்பட்ட ஒரு உயிர்மை ஆயுதம் அந்த கருவை அது என்ன சீமக்கருவை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சீமக்கருவை விஷம் ஆனால் நம்மளுடைய நாட்டுக்கருவை இந்த கருவேல மரம் வந்து அமுதம் நம்மளுக்கான உயிராற்றலை அதிகப்படுத்திக்கிறதுக்காக இறைவன் கொடுத்த ஒரு கொடை தான் அந்த வந்து அந்த கருவேல மரம் அந்த கருவேல மரத்தினுடைய பட்டை பட்டையை உரித்து அதை பொடியாக்கி வச்சுக்கணும் இது ஒன்று அடுத்து பட்டை பொடி வேப்ப மரத்தினுடைய பட்டை பொடி ஒன்று இது என்ன வேம்பு பயன்படுத்துறது சாதாரண வேம்பு வேம்புனுடைய பட்டையை பொடி பண்ணி பயன்படுத்தினீங்கன்னா போதும் மழை வேம்பு பண்ணலாமா அது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்பீங்க சுருக்கமாக புரிஞ்சுக்குங்க சாதாரணமாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தினுடைய பட்டையே இதுக்கு போதுமானது அடுத்து மூன்றாவது ஆழம் விழுது பட்டை பொடி ஆழமரத்தினுடைய விழுதினுடைய பட்டையை எடுத்து பொடி பண்ணி அந்த ஆழம் விழுது பட்டை பொடி அடுத்து நாயுருவி வேர்பொடி நாயுருவின்னு ஒரு செடி வகையான ஒரு மூலிகை இருக்கும் பார்த்துருப்பீங்க அது வந்து இந்த எவ்வளவு நீளத்தில் அப்படியே நீளமாக குச்சி மாதிரி வரும் அதில் சின்ன சின்ன முள்ளாக இருக்கும் அதை நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடுவோம் இதை இதை வந்து வாய்க்குள்ள விட்டால் எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படின்னு சின்ன பிள்ளைகளை கேட்டோம் அப்படின்னா எடுத்த நம்மளுடைய நண்பன் என்ன சொல்வோம் அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படின்னா சக்குன்னு இழுத்துருவோம் கையிலலாம் முள்முள்ளா ஒட்டும் ஒட்டு முள்ளு மாதிரி சின்ன சின்னது முள் முள்ளாக ஒட்டும் நம்ம சாதாரணமாக நம்ம வயல் வரப்புகளில் நடந்து போனோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லாம் சின்ன சின்ன முள்ளாக ஒட்டியிருக்கும் அதுக்கு பேர் நாயுருவி அப்படின்னு பேர் அந்த மூலிகைக்கு பேர் அந்த நாயுருவியினுடைய அந்த செடியினுடைய வேரை எடுத்து காய வச்சு பொடியாக்கி இந்த நாயுருவி வேர் பொடி அடுத்து கடுக்காய் பொடி கடுக்காய் தெரியும் இல்லையா உங்களுக்கு கடுக்காய் பொடி கடுக்காயை பொடி பண்ணி வச்சுக்கிறோம் இந்த அஞ்சு பொடிகளையும் எடைக்கு சம பங்கு நூறு கிராம்னா நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் எடைக்கு சம பங்கு எடுத்து கலந்து வச்சுக்கணும் கலந்து வச்சுக்கிட்டு இதில் நாளுக்கு ஒரு பங்கு இந்து உப்புன்னு ஒரு வகையான உப்பு இருக்குது உப்பில் கடல் உப்பு அந்த வெடி உப்பு அப்படின்லாம் நிறையா உப்பு வகைகள் இருக்கு அதை பற்றிலாம் நம்ம விரிவாக பார்க்க முடியாது இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது இந்து உூ நீ நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க இந்து பூ அப்படின்னு ஒரு வகையான உப்பு இருக்கு அந்த உப்பை வாங்கி நாளுக்கு ஒரு பங்கு கலந்துக்கணும் அதாவது எடைக்கு நாலு நாளுக்கு ஒரு பங்கு இப்போ நீங்கள் கலந்து வச்ச பொடி ஒரு கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இரநூற்றி ஐம்பது கிராம் இரநூற்றி ஐம்பது கிராம் இந்துப்பு கலந்துக்கணும் அடுத்து வந்து அந்த பொடியில் எட்டில் ஒரு பங்கு எட்டுக்கு ஒரு பங்கு கிராம்பு பொடியை கலந்துக்கணும் கிராம்புன்னு ஒரு பொடி ஒரு மூலிகை உங்களுக்கெலாம் தெரியும் சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா ஊன்சூருக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த கிராம்பு அந்த கிராம்பு பொடியை எடுத்து வச்சுட்டு எட்டுக்கு ஒரு பங்கு கிராம்பு பொடி எட்டுக்கு ஒரு பங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கிலோ இந்த மூலிகை பொடி இருந்துச்சு அப்படின்னா நூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் எட்டுக்கு ஒரு பங்கு அதில் வந்து கலந்து நீங்கள் வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் கலந்து வச்சுட்டிங்க அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்து பஞ்சமூல சூரணம் அப்படின்னு பேர் இந்த பஞ்சமூல லவணச்சூரணத்தை நீங்கள் செஞ்சு வச்சிக்கிட்டு அந்த பொடியில் ஒரு சிட்டிகை எடுத்து உங்கள் கையில் வச்சு உங்கள் விரலால் தொட்டு பல் துளக்கினிங்கன்னால் போதும் இதுக்கு பேர் தான் பல் துளக்கும் செயல் இதுக்கு பேர் தான் பல் துளக்கிறது அப்படின்னு பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்கே எங்களால எல்லாம் செய்ய முடியாது கடைக்கு போனோமா டூத் பேஸ்ட்டை வாங்கினோமா வேகமாக வந்து வேகமாக சரு சருன்னு நூறா பொங்க பொங்க தேய்ச்சிட்டு போனோமா பல் தேய்ச்சிட்டு போனோமான்னு இல்லாமல் இவ்வளவு செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யணும் ஏன் செய்யணும் மற்ற பேஸ்ட்டு ப்ரெஸ்லாம் வச்சு நீங்கள் பல் தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக பல் தேஞ்சு போகும் உங்கள் வாயின் தேஞ்சு போகும் நீங்கள் நோய்வாய்பட்டுருவீங்க பல் துளக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மரபுப்படி பஞ்சமூல லவணச்சூர்ணம் செஞ்சு நீங்கள் பயன்படுத்தணும் ஒன்று நீங்கள் ஒரு கேள்வி வரும் ஏதாவது ஒரு கம்பெனி பஞ்சமூல லவணச்சூரணம் செஞ்சு வச்சுருக்கானா அது என்ன கம்பெனின்னு சொல்லிடுங்க உடனே நாங்கள் அதை வாங்கி நாங்கள் துளைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க நான் எந்த கம்பெனிக்கு விளம்பரம் பண்ணுறதுக்காக இந்த காட்சி பதிவை எடுக்கலை உங்களுக்கு நீங்கள் தான் மருத்துவர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எந்த கம்பெனியை நம்பாதீங்க யாரை நம்பாதீங்க சுவாமியை நம்புங்க சிவபெருமானை நம்புங்கள் உங்களை நம்புங்கள் எந்த மனிதர்களையும் எந்த மருத்துவர்களையும் மருந்து கம்பெனிகளையும் நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நீங்களே உங்களுக்கு நீங்களே இந்த பஞ்சமுள்ள லவணச்சூர்ணத்தை செஞ்சு தயார்படுத்தி செஞ்சு பழுத்துலக்கின சரி இவ்வளவு மூலிகைகள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஊருக்கு ஊர் சிவாலயம் இருக்கும் சிவாலயத்தை சுற்றி வந்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடை அப்படின்னு ஒன்று வச்சுருப்பான் நம்மால் ஏன்னா ஒருத்தர் நம்மளால் அழுக்கு வேட்டி கட்டி அழுக்கு வேட்டி கட்டிகிட்டு நாட்டு மருந்து கடை அப்படின்னு கொஞ்ச நஞ்ச நம்மளுடைய மருத்துவ அறிவையும் தக்க வச்சுக்கிட்டு நாட்டு மருந்து கடை வச்சிருப்பான் அவன்கிட்ட போய் இந்த நாட்டு மருந்துகளை வாங்கி நீங்களே தயார்படுத்துங்க அவனே கலந்து வச்சுருந்தாலும் இதுதான் பஞ்ச மூழ லவணச்சூர்ணம்னு கலந்து கொடுத்தாலும் நீங்கள் வாங்காதீங்க ஏன் அப்படின்னா இந்த கம்பெனிகள்லாம் நாட்டு மருந்து கடையிலேயே ஏதோ ஒரு வைத்தியரோ யாரோ ஒருத்தர் பல்பொடி பஞ்சமூள லவணச்சூர்ண பல்பொடி கருவேலம்பட்டை பொடி பல்பொடி அப்படின்னு செஞ்சு வச்சுருந்தான் அப்படின்னா அவன் வியாபாரத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னத்தையாவது ஒன்று கலந்து வச்சிட்றான் என்னமாவது ஒன்று மின்ட்டு என்னமோ வாயில் சுறுசுறுன்னு வர்ற மாதிரி அதை சாப்பிட்டா அதை ப டச் பண்ணோன்னே உங்களுக்கு புத்துணர்வு பொங்குற மாதிரி என்னத்தையாவது ஒன்று பண்ணி இவங்க டூத் பேஸ்ட்லேயே அதுதானே பண்ணுறாங்க நெருங்கி வரவா நெருங்கி வரவா அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த டூத் பேஸை வச்சு பல் வளர்க்கணுன்னா நெருங்கி நெருங்கி வந்துடலாமா ஏன்னா புத்துணர்வாக இருக்குமா அந்த புத்துணர்வுலாம் எதுக்கு சமந்தரியுமா அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரிங்க இல்லையா அந்த வெளிச்சத்திற்கு அந்த புத்துணர்வுக்கு சமம் அதெல்லாம் அணையப் போகிற விளக்குக்கு தான் நாம் பிரகாசிக்கணும் நீண்ட நேரம் பிரகாசித்து நீண்ட நேரம் உயிர் வாழணும் நீண்ட நாள் உயிர் வாழணும் நம்ம பேரம்பேத்திட்டு உதவாங்கிற அளவுக்கு இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவித்து சாமியினுடைய திருவடிக்கு போகணும் அப்படின்னா எந்த கம்பெனியும் நம்பாமல் எந்த மருந்து கம்பெனியும் நம்பாமல் நமக்கு நாமே பஞ்சமூட லவண சூர்ணத்தை செஞ்சு பண்ணணும் சரி இந்த பட்டைகளை எல்லாம் எடுத்து பொடி பண்ண முடியலை கல்வத்திலையெல்லாம் வச்சு அரைச்சினாலும் பொடி பண்ண முடியாது ஏற்கனவே கருவேலாம்பட்டை பொடி ஞாயிறு விவேர் பட்டை பொடி இந்த மாதிரி பொடியா வைக்கிறாங்களே இந்த பொடியை வாங்கிடலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம் டிஸ்டப்பாக இந்த பொடியை நாட்டு கடையிலேருந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக அந்த பொடியை வாங்கிக்கிடலாம் கருவேலம்பட்டை பொடி ஞாயிறு வேர் பட்டை பொடி ஆழம் இழுது பட்டைப்பொடி இந்த மாதிரி பொடி கடுக்கா பொடி கிராம்பு பொடி இந்து பொடின்னு வச்சுருப்பாங்க அந்த பொடிகளை தனித்தனியாக நீங்கள் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நான் சொன்ன விகிதத்தில் நீங்களே கலந்து பஞ்சமூள லவணச்சோர்ணத்தை செஞ்சு தயார்படுத்தலாம் பயன்படுத்தலாம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் நாட்டு கடையில் போய் இந்த பொடியெல்லாம் வாங்க சொல்கிறியே அவன் அந்த பொடியில் கலப்படம் பண்ணியிருந்தான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அவன் கலப்படம் பண்ணியிருப்பான் அழுக்கு வெட்டி கட்டின நாட்டு மருந்து கடை வச்சிருக்கிற நம்மால் கலப்படம் பண்ணியிருப்பான் எப்படி பண்ணியிருப்பான் தெரியுமா விலை அதிகமுள்ள ஆழம் பட்டை பொடியோட ஞாயிறுவி விலை கம்மியாக உள்ள கருவேலம்பட்டை பொடியவோ அல்லது நாயுருவி வேற்பட்ட பொடியோ கலந்துருப்பான் அதாவது ஒரு மூலிகை பொடி விலை அதிகமாக இருக்குன்னா அதோட விலை கம்மியான இன்னொரு மூழ்கை பொடியே கலந்து வச்சுருப்பான் இப்படி தான் அவனுடைய கலப்படம் இருக்கும் இவ்வளோ தான் அவனுக்கு தெரியும் கலப்படம் பண்ண நுனினாக்கு ஆங்கிலம் பேசிகிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நம்மளை ஆரோக்கியப்படுத்துறதுக்காக இருக்காங்க இல்லையா அவங்கள மாதிரி விஷத்தை ப்ரிசர்வேட்டிவை கெமிக்கலை கலந்து நம்மளை நோயாளியாக்க தெரியாது அதனால் தாராளமாக நாட்டு மருந்து கடையில் போய் இந்த மூலிகை பொடிகளை வாங்கி நீங்களே பஞ்சமூல இல்லவன சூர்ணம் செஞ்சு பயன்படுத்தலாம் சரி இத்தனை மூலிகைகள் சொல்லியிருக்கேன் இல்லையா இத்தனை மூலிகைகளையும் சில கடைகளில் கிடைக்காது நீங்கள் எந்த ஊரில் வாழ்றீங்களோ அந்த ஊரில் ஒரு நாட்டு மருந்து கடை வச்சுருப்பார் அங்கே போனால் அவர் இவ்வளோலாம் கிடையாது கருவேலம்பட்டை பொடி தான் இருக்குது வேணால் வாங்கிக்க இந்து பூ இருக்குது வேணால் வாங்கிக்க அப்படின்பார் சரி ஓகே கருவேலம்பட்டை பொடியும் இந்துப்பூயும் வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்து நானூறு கிராம் கருவேலாம்பட்டை பொடிக்கு நூறு கிராம் இந்துப்பூ கலந்து வச்சு நீங்கள் பழுத்துலக்குங்க உங்களுக்கு என்ன மூலிகைகள் கிடைக்குதோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா பஞ்சமூழல் லவனச்சோன்னு செய்கிறதுக்கு என்ன மூலிகைகள் கிடைக்குதோ அந்த மூலிகைகளை பயன்படுத்தி நீங்கள் பழுத்துலக்குங்க இந்துப்பும் கிராம்பு பொடி மட்டும் நாலில் ஒரு பங்கு எட்டுக்கு ஒரு பங்கு அப்படிங்கிற விகிதத்தில் கலந்துக்குங்க கலந்துட்டு நீங்கள் பழுத்துலக்குங்க சரி இந்த சொன்ன பொருட்களில் எதனால் ஒன்று தான் கிடைக்கிது உதாரணத்துக்கு உப்பு மட்டும்தான் கிடைக்கிது இந்து உப்பு மட்டும்தான் கிடைக்கிது சரி பரவாயில்ல வெறும் இந்து உப்பை மட்டும் வச்சு பழுத்துலக்கங்க போதும் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் டூத் பேஸ்ட்டு பயன்படுத்தக்கூடாது டூத் பேஸ்ட்டுனா வேஸ்ட்டு அப்படின்ட்டு தான் நம்ம மண்டைக்குள்ளே இருக்கணும் இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற பொடி மூலிகை பொடி நம்ம மண்ணில் விளைஞ்ச பொடி இந்த பொடிகள் நம்மளை ஆரோக்கிய நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சரி நான் சொன்ன இந்த பஞ்சமுள்ள லவண சூர்ணத்தில் சொன்னேன் எந்த மூலிகை பொடி எந்த மருந்துமே மளிகை கடையில் அல்லது மூலிகை கடையில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பழசர் கடைக்கு போங்க அங்கே கடல் கல்லூப்பு வச்சுருப்பார் கடல் கல்லூப்பு சுத்திகரிக்கப்படா நம்ம சமையல் படுத்துகிறோம் பயன்படுத்துகிறோம் இல்லையா நைஸ் உப்பு கம்பெனிகள்லாம் தயார் பண்ணி கொடுக்குறாங்களே அந்த உப்பு கிடையாது அந்த உப்புலாம் விஷம் கலந்துருக்குறான் இயற்கையான கடல் கல்லூப்பு எந்த எந்த விதமான ஃபேக்ட்ரிக்கும் போய் ப்ரிசர்வ் ஆகாத இயற்கையான கல்லூப்பு அது அழுக்காக தான் இருக்கும் அழுக்கத்தில் அந்த அழுக்கில் தான் மருந்து இருக்குது அந்த அழுக்கை வச்சு தான் நம்ம உடம்போட அழுக்கை எடுக்க முடியும் ஒரு பாத்திரத்தில் இருக்க அழுக்கை எடுக்கிறதுனால என்ன பண்ணுறோம் இன்னொரு அழுக்கை பயன்படுத்தி தானே எடுக்கிறோம் எப்படி எடுக்கிறோம் ஒரு தேங்காய் நாரை எடுக்கிறோம் சாம்பலை தொடுறோம் ஈரப்படுத்துகிறோம் சாம்பலை தொடுறோம் தேய்க்கிறோம் அந்த பாத்திரத்தில் ஒட்டி இருக்கிற அந்த அழுக்கை போக்குறதுக்கு சாம்பல் அப்படிங்கிற இன்னொரு அழுக்கை தேங்காய் நாரோட சேர்த்து தேய்க்கும் பொழுது அழுக்கு போகுது இதே மாதிரி அந்த கல்வூப்பில் அழுக்கு கலந்துருக்கே ஐயோ இது உதவாதே பியூராக இருக்கணும் ஒயிட்டாக இருக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க அழுக்கு கலந்த கல்லுப்பு நம்ம பழசர் கடையில் அழுக்கு வெட்டி கட்டிட்டு ஒரு பழசர் கடை வச்சுருப்பார் இல்லையா நம்மளாலே எவ்வளோ ஒருத்தன் அவன் கடைக்கு முன்னாடி ஒரு அழுக்கு சாக்கில் வச்சுருப்பான் அப்படியே கடலில் கடல் கல் உப்பை தூத்துக்குடியிலருந்து கொண்டு வந்து தொண்டிலருந்து கொண்டு வந்து அந்த அழுக்கு மூட்டையில் வச்சுருப்பான் அந்த உப்பை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிற அம்மியில் நைஸாக தூளாக்கி அந்த உப்பை பயன்படுத்தி நீங்கள் பல் துளக்குங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க அந்த உப்பு மா அந்த உப்பு மட்டுமே போதும் இந்த உப்பு மட்டுமே போதும் ஆனால் அந்த உப்பையை வச்சு நம்ம பல் துளக்கும் பொழுது ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்ன அப்படின்னா அந்த உப்பை வச்சு நைஸாக எவ்வளோ தான் நைஸ் ஆனாலும் அந்த உப்பை வச்சு நம்ம துலக்கணும் அப்படின்னா எளிர்களில் கீரல் ஏற்படும் நம்ம இப்படி பல் துளக்க துளக்கிற செயல் செய்யும்பொழுது எளிர்களில் கீரல் ஏற்படும் அந்த கீரல் ஏற்படாமல் பழு துளக்கணும் அது எப்படி அந்த உப்பு கொஞ்சோண்டு எடுத்து வாய்க்குள்ளே போட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே அந்த உப்பு உருகி வாய்க்குள்ளே நீர்மமாக மாறிடும் தன்மை உப்பு சுவையாக மாறிடும் அந்த நீர்மம் மாறின பிறகு நீங்கள் வெறும் கையை வச்சு பழு துளக்கினீங்கன்னா போதும் கொஞ்ச நேரம் ஒரு நேரம் கொஞ்சம் அந்த உப்பை தூக்கி வாயில் போட்டு கொஞ்சம் நேரம் வாயை மூடி வச்சுருந்தீங்கன்னா போதும் அது நீர்ம மாதிரி அதுக்கு பிறகு நீங்கள் பழுத்துலக்கினிங்கன்னால் போதும் ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் டூத் பேஸ்ட்டு தொடக்கூடாது டூத் பேஸ்ட்டு அப்படின்னாலே வேஸ்ட்டு என்ன வேணான்னு சொல்லுவாங்க அவங்க எங்கள் டூத்பேஸ்ட்டு எங்கள் எங்கள் டூத் பேஸ்ட்டில் அந்த மொழியை கலந்துருக்குறோம் இந்த மொழியை கலந்துருக்குறோம் இன்னும் எங்கள் பேஸ்ட்டை பயன்படுத்துங்க எங்கள் டூத் பேஸ்ட்டை பயன்படுத்துங்க என்னென்னமோ பண்ணுவாங்க செவத்தை பொத்துக்கிட்டு வந்து உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நம்ம ஆண்டாண்டு காலமாக உப்பைத்தானாடா வச்சு பல் அழைக்கிட்டு இருந்தோ நாங்கள் பல் துளைக்கிட்டு இருந்தோம் அதை மாற்றினதே நீங்கள் தானே அப்படின்னு நம்ம யாருமே கேள்வி கேட்கல உப்பே தான் நம்மளுடைய பல் துளக்கும் சூரணம் அப்போ நம்ம இந்த உப்பை பயன்படுத்தி பல் துளக்கணும் பேஸ்ட்டில் மூலிகையெல்லாம் கலந்துருப்பாங்க அந்த மொழி எந்த மொழியெல்லாம் கலந்துருப்பாங்க அவங்க கலந்துருக்கதெல்லாம் உண்மை தான் டூத் பேஸ்ட்டில் மூலிகைகள் கலந்துருக்கதெல்லாம் உண்மை தான் ஆனால் அந்த மூலிகை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எதோடு கலந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் டூத் பேஸ்ட்டு அப்படிங்கிறது ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் இந்த மாதிரி நிறைய நச்சு பொருள்களினுடைய கூட்டு பொருள் தான் டூத் பேஸ்ட்டு இந்த நச்சுக்களோடு அமுதமாகிய கிராம்பையோ அமுதமாகிய வேம்பையோ கலந்து வச்சுருப்பாங்க நச்சோட அமுதம் கலந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அமுதமும் நஞ்சாகும் அமுதத்தோட நஞ்சு கலந்தாலே அமுதம் நஞ்சாகும் ஒரு பாட்டில் நிறைய தண்ணி வச்சுருக்கீங்க ஒரு சொட்டு நஞ்சு கலந்துட்டிங்கன்னா அந்த தண்ணி பூரா நஞ்சாயிருமா இல்லையா அதை குடிப்பீங்களா குடிக்க மாட்டிங்க இல்லையா ஆனால் இங்கே டூத் பேஸ்ட்டு அப்படிங்கிற வடிவத்தில் நிறைய நச்சு பொருட்களோடு கொஞ்சோண்டு அமுதமாகிய மூலிகை கலந்துருக்குறாங்க நிறையா கெமிக்கலோடு மூலிகை கலந்துருக்காங்க அப்போ அந்த பேஸ்ட்டு ஃபுல்லாக எல்லாமே வந்து தான் எல்லாமே வந்து நஞ்சு தான் அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய உயிர் வா உயிர் ஆற்றல் உயிர்மை தன்மை அந்த நச்சோட கலந்து செத்து போயிடுச்சு உயிர்மை தன்மை செத்து போய் அந்த மூலிகையினுடைய புணந்தான் மூலிகையில் உயிரே கிடையாது இந்த உயிர் பூரா அந்த நச்சோட கலந்ததுனால செத்து போச்சு அதனால் அவன் கலந்தாலும் ஒன்று தான் கலக்கலையினாலும் ஒன்று தான் அதனால் எந்த மூலிகை கலந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் டூத் பேஸ்ட் வேஸ்ட்டு தான் மிகப்பெரிய கம்பெனி ஆயுர்வேதிய ஆயுர்வேத பாரம்பரியமான கம்பெனி அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் டூத் பேஸ்ட்டு தப்பு தான் பேஸ்ட்டு அப்படிங்கிற வடிவமே தவறானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் பொடி சூரணம் தான் பல் துளக்கிறதுக்கு சிறந்தது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் என்ன கேள்வி அப்படின்னா அதெல்லாம் சொல்லிட்டேன் பல் துளக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் பஞ்சமூளை லவணச்சூர்ணம் எப்படி செஞ்சலாம் செஞ்சு பயன்படுத்துறது அப்படின்லாம் சொல்லிட்டேன் ஆனால் கடைசியில் வெறும் கருவேலம்பட்ட பொடி மட்டும் கிடச்சாலும் பண்ணு அல்லது உப்பு மட்டும் கிடச்சாலும் பண்ணு தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே இது எப்படி சரியாகும் அப்படின்னா உப்பு தான் வந்து கிருமி நாசினி வாய்க்குள்ளே நடக்கக்கூடிய கெட்ட கிருமிகள் வாய்க்குள்ளே உருவாகக்கூடிய கெட்ட கிருமிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய கிருமி நாசினி உப்பு இந்த கிருமி நாசினி வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாம் அழித்த பிறகு அதில் கருவேலம்பட்டை பொடி இருக்கு இல்லையா வேப்பம்பட்டை பொடி இருக்கு இல்லையா அந்த வேப்பம்பட்டை பொடியெல்லாம் அதில் உள்ள உயிர் தன்மை உயிர் ஆற்றல் உயிர்மை தன்மை நம்ம வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லினுடைய உயிர் ஆற்றலோடு உயிர் தன்மையோடு கலந்து நம்ம நம்ம உடம்பில் உயிர்மை தன்மையாக மாறும் உயிர் ஆற்றலாக மாறும் உயிர் அணுக்களாக மாறும்